வணக்கம். இன்றைக்கி வீடியோக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் போர்டு வச்சுருப்போம். அதில் இருக்கக்கூடிய ஒரு சுவிட்ச் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அதை எப்படி கலட்டுறது, கலட்டிட்ட பிறகு அதை எப்படி மறுபடியும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்து மறுபடியும் அதே மாதிரி பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்து எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வர ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸ்டென்ஷன் போர்டை ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்டர் வேணுங்க நமக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் நைஃப் வேணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டிமீட்டர் இருந்தால் ஓகே, இல்லைனாலும் ஓகேங்க. இந்த போர்டு ரெடி பண்ணுறது நமக்கு இந்த மூணு வேணும். இப்போ இன்கேஸ் உங்ககிட்ட மல்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷன் போர்டோடைய கண்டினியூட்டியை செக் பண்ணி ஃபேஸு, நியூட்ரல், எர்த்து இதெல்லாம் அந்த கேபிளிலிருந்து அந்த போர்டு வரைக்கும் சரியாக வருதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் ஓஎல் இருக்குல்ல, அந்த ஓஎல்ன்றது காட்டக்கூடாது சரியாக இருக்கும் பட்சத்தில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் இருக்கக்கூடிய எர்த்து பின்னில் ஒரு எண்டை வச்சுக்கிறோம், இன்னொரு எண்டை அந்த சாக்கெட்டில் இருக்க எர்த்து பின் வைக்கிறோம். இங்கே பார்த்தீங்களா, இப்போ ஓஎல் காட்டலாம், அப்போ நல்லா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது இதில் இருக்கக்கூடிய நியூட்ரல் பின், நியூட்ரல் பின்னுக்கும் சாக்கெட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரல் பின்னுக்கும் வைக்கிறோம், இதுலேயும் ஓயில் காட்டில் அதனால் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஃபேஸுக்கும் அந்த சுவிட்சு உடஞ்சிருக்குல்ல அதோடய மிடில் பாயிண்ட்டுக்கும் வைக்கிறோம், அதுலேயும் கண்டினியூட்டி காட்டுது, அப்போ நல்லா இருக்குன்னு அர்த்தங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சுவிட்சோட இன்னொரு எண்டிலிருந்து இந்த போர்டுக்கு வைக்கிறோம், அதுலேயும் ஓயில் காட்டில் நல்லாயிருக்கு, அப்போ கண்டினியூட்டி எல்லாம் நல்லாயிருக்கு, நமக்கு ப்ராப்ளம் வந்து சுவிட்சு மட்டும்தான். சரிங்க, இப்போ நம்ம அந்த சுவிட்சை கலட்டணும்னா முதல்ல இந்த போர்டில் இருக்கக்கூடிய நாலு ஸ்க்ரூஸை கலட்டணும். இப்போ நாலு ஸ்க்ரூவை நம்ம கலட்டணும் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம நாலு ஸ்க்ரூவையும் கலட்டிட்டோம். கலட்டிட்ட உடனே அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்திரமாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுருங்க, ஏன்னா தொலைஞ்சிருச்சுன்னா தேர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன டைப் ஃபியூஸு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாமா? எனக்கு தெரிஞ்சதில் வந்து கிளாஸ் ஃபியூஸ் தான் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கிளாஸ் ஃபியூஸ்னு சொல்லுவாங்க இதை. இந்த ஃபியூஸ் வந்து நல்லாயிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம இப்போ கண்டினியூ போட்டு செக் பண்ணிக்கலாம். வழக்கம் போல் ஓப்பனில் காட்டுது ஓஎல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்டினியூட்டி செக் பண்ணுறோம். கண்டினியூட்டி செக் பண்ணும்போது நல்லாயிருக்கு, ஃபியூஸும் நல்லாயிருக்குங்க இதில். ஆக்சுவலாக இது எப்படின்னா ஃப்ளெக்டாப்லேருந்து வரக்கூடிய ஃபேஸ் வந்து இந்த ஃபியூஸுக்கு வந்துடும், ஃபியூஸ்லேருந்து இந்த சுவிட்சுக்கு, சுவிட்சிலேருந்து அந்த சாக்கெட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அந்த ரெண்டு ஒயரை வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஃபியூஸ்லேருந்து வரக்கூடிய ஃபேஸ் ஒயரையும் இந்த சுவிட்சிலேருந்து வரக்கூடிய அவுட் கோயிங் ஒயரையும் ரிமூவ் பண்ணுறோம். இந்த இண்டிகேட்டர் எதுக்குன்னா பழைய சுவிட்சில் வந்து இண்டிகேட்டருக்கு சுவிட்சு டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் நம்மக்கிட்ட இப்போ அந்த டைப் சுவிட்சு இல்லை, அதனால் அந்த இண்டிகேட்டர் இப்போ நமக்கு தேவைப்படாது. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நியூட்ரல் லூப் ஒயர் கூட நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடுறோங்க, ஏன்னா இப்போ நம்ம அதை யூஸ் பண்ண போகிறது இல்லைல்ல, அதனால் அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோங்க. அடுத்தது இந்த சுவிட்சை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லாக் கொடுத்துருப்பாங்க சுவிட்சுக்கு மேலேயும் கீழேயும், அதை நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து அழுத்துனீங்கனாலே போதும், சுவிட்சு வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும், எந்த ஸ்க்ரூவையும் கலட்ட வேண்டியதில்லை. இப்போ நம்ம புது சுவிட்சை மாட்ட போகிறோம், அதில் அந்த ரெட் கலரில் ஒரு கோடு இருக்குது பார்த்திங்களா, அது மேலே இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும், அப்போ தான் ஆன் பொசிஷன் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் உல்ட்டாவாக மாற்றிட்டீங்க அப்படின்னா சுவிட்சை ஆஃபில் இருந்தால் தான் ஆனில் இருக்க மாதிரி வரும், அதனால் அந்த ரெட் கலர் கோட் இருக்குல்ல அது மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கணுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே லாக் ஆகிடுங்க, எந்த விதமான ஸ்க்ரூவும் இதுக்கு நம்ம போட வேண்டியது இல்லை. அடுத்தது இந்த போர்டில் வந்து இப்போ சுவிட்சு கனெக்ஷன் எப்படி கொடுக்குறன்றது பார்ப்போம். இதுதான் எல்லாருக்கும் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்களா, ரெண்டு ஒயரை கலட்டி ரிமூவ் பண்ணிங்க, அதே ரெண்டு ஒயரை இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஒரு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளெக்டாப்லேருந்து ஃபியூஸுக்கு வருது, அந்த ஃபியூஸோடைய இன்னொரு எண்ட்லேருந்து வரக்கூடிய ஒயர் எடுத்து சுவிட்சில் இருக்கக்கூடிய ஏதாவது ரெண்டு எண்டு இருக்கா, அது ஏதாவது ஒரு டெர்மினலில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஒரு எண்டை இன்னொரு எண்டை என்ன பண்ணுறீங்க, இன்னொரு ரெண்டு எங்கே போகுது, இந்த சாக்கெட்டு போகக்கூடிய எண்டை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சுவிட்சோடைய இன்னொரு ரெண்டு டெர்மினல் இருக்குல்ல அந்த டெர்மினலில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான், இவ்வளோ ஈஸியாகவே நீங்கள் இந்த சுவிட்சில் இருக்கக்கூடிய கனெக்ஷனை நீங்கள் ஈஸியாக கொடுத்துட்டீங்க. அடுத்தது எல்லாத்தையும் வந்து ஒரு டைட்னஸ் பார்த்துங்க. என்ன காரணம் அப்படின்னா
சின்ன சின்ன லூசினக்கன்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம நியூட்ரல் வயரை வந்து லூப் வயர்லாம் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த வயர் இப்போ தனியாக இருக்குது. அதனால் இப்போ நான் அந்த வயரெல்லாம் வந்து சரியாக கொடுக்க போகிறேன். இப்போ நான் கொடுக்கக்கூடியது நம்ம ஏற்கனவே லூப்லேருந்து கலட்டினோம் பார்த்திங்களா, அந்த நியூட்ரல் வயர் தான் இப்போ நம்ம கொடுக்குறோம். இப்போ ஜஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ஒரு டைட்னஸ் பார்த்துக்கிறது நல்லது. என்ன காரணம்னா, இப்போ நம்ம எந்த போர்டை கலட்டினாலும் ஒரு டைட்டை பார்த்துக்கணும். ஏன்னா ஸ்க்ரூஸ் ஏதாவது லூஸில் இருக்கலாம். இப்போ நம்ம அதை சரியாக பார்க்காம அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் கூட ஆக வாய்ப்புகள் உண்டு. அதனால் எல்லாத்தையும் ஒரு டைட்னஸ் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா. அடுத்தது இப்போ இந்த போர்டை பழையபடி அசம்பிள் பண்ண போகிறோங்க. இந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இருக்கக்கூடிய டஸ்டெல்லாம் நம்ம வந்து ஒரு வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு நல்லா நீட்டாக தொடச்சிடலாம். ஆனால் தொடச்சிட்டோன்னா எந்த விதமான டஸ்ட்டும் இருக்காது, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க. அடுத்தது இந்த எக்ஸ்டென்ஷன் போர்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஃபியூஸை வந்து அந்த ஒரு செக் நட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு முதல்ல லாக் பண்ணிப்போம் டைட்டாக. அப்போ தான் வந்து இந்த ஃபியூஸ் வந்து உருகிட்டு வராமல் இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த கேபிள் வரதுக்காக ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் கரெக்டாக அந்த கேபிளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இப்போ இந்த நாலு ஸ்க்ரூவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே ரிமூவ் பண்ணி வச்சுருந்தோம்லங்க, அந்த நாலு ஸ்க்ரூ வந்து எல்லாத்தையும் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, இவ்வளோ ஈஸியாக நீங்களே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்டென்ஷன் போர்டில் சுவிட்சை மாற்றணும் அப்படின்னா எப்படி மாற்றணுன்றது இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே மாற்றிடலாம். இப்போ நம்ம மாற்றின சாக்கெட் வந்து சரியாக வேலை செய்யுதா இல்லையா அப்படின்றத நம்ம இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு சாக்கெட்டாக நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, சப்ளை வருது சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே கரெக்டாக. அடுத்தடுத்த சாக்கெட்டில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதோடைய வோல்டேஜை பார்த்துடலாம். எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 241 வோல்ட் வருதுங்க. அப்போ சாக்கெட் வந்து சரியாக வேலை செய்யுது. அந்த சுவிட்சு மாற்றினது நல்லா இருக்குங்க, சுவிட்சும் நல்லாயிருக்கு, சாக்கெட்டும் இப்போ நல்லாயிருக்கு. இப்போ ஒவ்வொரு சாக்கெட்டாக பார்த்துடலாம். ரெண்டாவது சாக்கெட்டும் நல்லா ஒர்க் ஆகுது, மூணாவது சாக்கெட்டும் நல்லா ஒர்க் ஆகுது, நாலாவது சாக்கெட்டும் நல்லா ஒர்க் ஆகுதுங்க. அவ்வளோதாங்க, இவ்வளோ ஈஸியாகவே நம்ம வீட்லேயே இந்த சுவிட்சை எப்படி மாற்றுறது அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இன்னும் ஏதாவது இதில் உங்களுக்கு ஏதாவது கனெக்ஷன் கொடுக்குற டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கேளுங்க. இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வர ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மனிதனாக இருப்போம், மனிதத்தை காப்போம். நன்றி.